அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 23 தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 6/4/2023 பௌர்ணமி திதி காலை 10:04 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. அஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் 12:41 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 10 வரை, 11 நண்பகல் 12 வரை, மாலை 4:00 to 6:30 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரன் புதனுடன் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மேஷத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? கதிரறுக்க உழவு கருவிகள் மற்றும் மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க, விருந்துண்ண, தோட்டம் அமைக்க, கர்ம வியாதிகளுக்கு மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உழைக்காமல் ஓய்வை எட்ட முடியாது, போராடாமல் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஆமாங்க, இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை போராட்டங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ தோல்விகளையெல்லாம் சந்தித்து அவற்றையெல்லாம் கடந்து அனுபவ அறிவால் தாங்க இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்க, முதல் இடத்துலேயும் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எப்பொழுதுமே போராட்டத்தை கண்டு பயப்படாமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதிலும் குறிப்பாக 6 வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக போயின்ட்டுருக்குங்க அந்த பிரச்சனை, அது என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க, நானும் என்னென்னவோ பேசி பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சிலதெல்லாம் மனசுக்குள்ளார வருத்தப்பட்டு இருந்த நீண்டகால பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் உங்களை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கமாகவே இருந்துருக்கீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உங்களை எல்லாரும் புரிஞ்சிப்பாங்க, வாய்விட்டு உங்களை வந்து பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு சிலரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி விஐபிகள்லாம் இன்றைக்கி வழியை வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசலாம், வரன் வீட்டாற்ற அல்லது பெண் வீட்டாற்ற பேசுகிறதா இருந்தால் பேசலாம், அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் வேற ஏதாவது புதுசாக பண்ணலாமாங்கிற யோசனைகள் வரும். இன்றைக்கி வியாபாரமும் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. குடும்பத்திலையும் நல்ல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள், ஒழுக்கத்தை நம்புங்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒழுக்கமாக இருப்பீங்க. ஒழுக்கமாக இருக்க இருக்க அதிர்ஷ்டமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ஒரு அற்பத்தனமான மனமுடையவர்கள்ட்ட தான் பழிவாங்கும் குணம் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு நிறைய பேர் வந்து எத்தனையோ எதிர்ப்புகளை அவங்க வந்து தெரிவிச்சிருக்கலாம், எதிரிகளாக ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் அந்த சூழ்நிலையில் அவங்க அது மாதிரி நடந்துக்கிட்டாங்கங்க, அதுக்காக அவங்கள போய் நாம் பழி வாங்குவதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. எதிராளிகளுக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, வீட்டு உபயோகப் பொருட்களும் புதுசு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு பக்கம் சுப செலவுகளாக இருக்கும், ஆனால் அது எல்லாமே அத்தியாவசியமான செலவுகளாகவே இருக்குங்க. பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு சொல்லி அலைஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் நாமே வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு தொழில் ஏன் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் உங்கள் உள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இன்றைக்கி இறங்குவதற்கான சூழல் இருக்குதுங்க. அப்படி இறங்கினாலும் அதெல்லாமே உங்களுக்கு வந்து கூடி வருங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்த்தா கூட அதிகாரிகள் நம்மளை நம்பி இதெல்லாம் ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எதற்கும் தயாராக இருப்பவர்களை நோக்கித்தான் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். ஆமாங்க, அதனால தாங்க பல விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டிக்கிட்டே இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன். உழைப்பு தானங்க, நேர்மையாக இருக்கணும், நேர் வழியில் இருக்கணும், அதுக்கு பிறகு என்னங்க இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு எத்தகைய வாய்ப்பாக இருந்தாலும், அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் உடனடியாக ஏற்று கொண்டு திறம்பட தான் வகிக்கும் வேலையை செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன விலைகள், சில விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி ஏதாவது புது வேலைக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார எண்ணங்கள் ஓடின்னு இருக்கு. இந்த சம்பளத்தை வச்சு இந்த இனிமேல் வந்து என்ன நாம் செய்ய முடியும், பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி வீடு மாறணும், சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூமுக்கு மாறணும், அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது, புது வேலைக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு புது வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி கூட நல்ல செய்திகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராகு இப்போ உங்களுக்கு ரொம்ப பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் உதவிகள் சிலரிடமிருந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் சிலரை எதிர்பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்காங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவங்க இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்கும், ஏன்னா சுக்கரனோட ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சலசலப்புகள் இருக்கும். நாளைக்கு சுக்கரன் வந்து நல்ல விதத்தில் மாற இருக்கிறாரு, அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். நீங்கள் ஏன் அப்படின்லாம் செய்கிறீங்க, இதுக்காக எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டீங்க, எதுக்குமே ஒரு காரணத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க.
அதே மாதிரி தொலைநோக்கு சிந்தனையோடு இன்னொரு 5 வருஷம் கழித்து பார், அப்போ தான் உனக்கு இதெல்லாம் புரிய வரும் அப்படிங்கிற மாதிரியான சில சம்பாஷணைகள் உரையாடல்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களும் இன்றைக்கி வந்து சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அதாவது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க, பணவரவு செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உழைப்பில் மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கிறது. ஆமாங்க, இதெல்லாம் எங்கள் பாட்டன் சொத்துங்க, பூட்டன் சொத்துங்க, இதெல்லாம் எங்கள் அப்பா சம்பாரிச்சதுங்க, இதெல்லாம் எங்கள் அம்மா வகையில் வந்து சேர்ந்த சொத்துங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. சின்ன வயசில் என்னங்க ஐயா வந்து படிக்க வச்சாருங்க, ஆனால் பெருசாலாம் ஒன்றும் சேர்த்து வைக்கலைங்க. இன்றைக்கி நாம் ஒரு பெருமையாக இருக்கிறோன்னா அதெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் சம்பாரித்து கொண்டு வந்தது தாங்க, பெருசாக நமக்கு யாரும் கொடுத்து உதவலிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடின உழைப்பால் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. முன்னுக்கு வந்து மற்றவங்களையும் முன்னேற்றி கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, யோகாதிபதியினுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும், அறகுறையாக நின்று போன வேலைகளை இன்றைக்கி நல்ல விதத்தில் முடிப்பீங்க, சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. சொத்து விவகாரங்கள் கூட இன்றைக்கி பேசலாம், அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. பிரபலங்களால் இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும், அவங்களுடைய நட்பு கிடைச்சது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை வந்து மிரட்டிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு, ஆனால் அஷ்டமத்து சனியே மிரட்டுற அளவுக்கு நீங்கள் கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உழைப்பாளிகள்கிட்ட அவர் எப்பயுமே நெருங்க மாட்டார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும், கூடுதல் லாபம் எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, செலவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல சொத்தாகும், நல்ல நண்பனாகவும் ஆகும். ஆமாங்க, அதனால தாங்க புத்தகம் படிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. புத்தகத்தை திறந்தால் அதை வந்து கடைசி வரைக்கும் படித்து முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. வாழ்க்கையில் புது விஷயங்களை கற்றுக்கணும், அப்போ தான் நாம் 4 பேரை வழி நடத்த முடியும், அப்போ தான் நாம் சொல்கிறத 4 பேர் வந்து காது கொடுத்து கேட்பாங்க. எதுவும் தெரியாத இருந்துட்டோம்னா எதுவும் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய நீங்கள் புது விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டே இருப்பீங்க. குழந்தைங்க எப்படி ஆர்வமாக அது என்ன இது என்ன அப்படின்னு கேட்குறாங்களோ அதே மாதிரி எப்போதும் எதிர்கேள்விகள் கேட்டு புது விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. இதோ வருது அதோ வருதுன்னு நினச்சி
ஏமாந்து போன தொகை கூட கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. உங்களையும் எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம் ஓடி உழைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே நல்லாவே இன்றைக்கி தெரிய வருங்க. அதை நினைக்கும் போது மனசுக்குள்ளார ஒரு சின்ன சந்தோஷம், பரவாயில்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே அது ஒரு உற்சாகம் தானங்க. ஆனாலும் சனி பகவான் உங்களை கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறாரு, உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால் இந்த திடீர்னு அறிமுகம் ஆவாங்க தெரியுங்களா, அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை அப்படியே புகழ்ந்து பாராட்டி பெருமையாக பேசிக்கிட்டு உள்ளே வருவாங்க. அவங்கக்கிட்ட தான் நீங்கள் இப்போ வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க, ஆனால் அதை வந்து தட்டி பறிக்கிறதுக்கு சிலர் முயற்சி செய்வாங்க, அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் சரியாகுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் துலங்குங்க, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி நன்மைகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அச்சம் விலகும்போது அரும்பும் நம்பிக்கை எப்போதும் உற்சாகத்தை ஊற்றெடுக்க வைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க மனசுக்குள்ளார உங்களுக்கு பயம் எதுவுமே இருக்காதுங்க. மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கணும். நமக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நாம் எதுவாக இருந்தாலும் யோசிக்க மாட்டோங்க, பளிச்சுன்னு பேஸ்ட்டு வந்துடுவோங்க. நமக்கு என்னங்க, யார் என்னன்னா இருந்தால் நமக்கு என்ன, நாம் உண்மையாக இருக்கிறோம் அவ்வளோதாங்க நமக்கு வேண்டியது. உண்மையா இருக்கும்போது நாம யாருக்காகவும் பயப்படணும் அவசியம் இல்லைங்க. அப்படின்னு எங்கும் எப்போதும் தைரியத்தோட இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களை நீங்க பார்க்க போனாலும் நீங்க யதார்த்தமாக தான் நடந்துப்பீங்களே தவிர அதுக்காக ரொம்பலாம் அப்படியே வணங்கி வாய்ப்புத்தி நிற்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் காலையிலிருந்து நிதானமாக இருக்கணும். நண்பகல் 12:41 வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் உங்கள் நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் நண்பகல் 12:42 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்கார எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்குன்னாலே உப்பு காரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, நல்ல செய்திகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது குடும்ப அந்தரங்க விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் முன்கோபம்லாம் வரும், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாங்க. வியாபாரம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்படாதீங்க. நாளைக்கு அதிக லாபம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது, எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உண்மைகளை விட அதற்கான விளக்கங்கள் மிக மிக முக்கியமானதாகிறது. ஆமாங்க, கோர்ட்டில் கூட நாம் பாருங்கள், நம்ம பக்கம் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா நீதிபதியெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் உண்மையையும் நாம் எடுத்து வைக்கணுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே விளக்கம் அதிகம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய தரப்பு நியாயத்தை எப்பொழுதுமே நீங்கள் சொல்லி கொடுப்பவர்களாக இருப்பீங்க, சொல்லி காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட சொல்வன்மை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு
பரவாயில்லைங்க. ஏன்னா 12 இடத்துல தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முடியலைங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கும் வகையில் பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, ஆனால் இப்படியே கடையை வச்சுட்டு இருந்தோம்னா சரி வராது. கொஞ்சம் மாடனாக மாற்றினோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அனுபவம் உள்ள வேலையாட்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம், சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருப்பார் மேலதிகாரி. அப்படி இருக்கிறதுனால நீங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து சிடுசிடுன்னு இல்லாமல் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. குரு பகவான் 6 இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அடிக்கடி வந்து நமக்கு ஏதாவது பெரிய நோய் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார தோணும். ஆனால் டெஸ்டெல்லாம் எடுத்திங்கன்னா ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்கள் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபமெல்லாம் இருக்கும், அதனால் அந்த கோபத்தை அடக்கினுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய கௌரவம் வேறெங்கும் இல்லை, அது உங்கள் நாக்கின் நுனியில்தான் இருக்கிறது. ஆமாங்க, இதை பல நேரங்களில் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்ன இருந்தாலும் நாம் அவசரப்பட்டு அது மாதிரி பேசியிருக்க வேண்டாம், ஆனால் அவங்க நல்லதுக்காக தானே நாம் அதை போய் சொல்ல போனோம். இருந்தாலும் நம்மளை வந்து அவங்க வேறு விதமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் ஏதோ ரொம்ப கோபப்படுற மாதிரியே நினைக்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொள்வதெல்லாமே உண்டுங்க. ஆனால் இப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம், நாம் போய் எதுக்கு ரொம்ப அக்கறையாக அதில் தலையிட்டு அவங்களுக்கு அக்கறையாக நாம் வந்து ஏதாவது அறிவுரை சொன்னோம்னா அவங்க வேறு மாதிரி நம்மளை நினச்சிக்கிறாங்களே அப்படின்னு இப்பெல்லாம் நிதானமாகவே நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதில் தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு கலகலப்பு இருக்குங்க. மனசு விட்டு எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசுவீங்க, எல்லாரும் கும்பலாக சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. இது மாதிரி சாப்பிட்டு கூட ரொம்ப நாள் ஆகுதில்லை அப்படின்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. என்னங்க பண்ணுறது, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடி உழைச்சாதான் இப்போல்லாம் குடும்பத்தையே வந்து நல்ல விதத்தில் நடத்த முடியுது. ஒருத்தவங்க சம்பளத்தை வச்சு இப்போல்லாம் எங்கே குடும்பம் நடத்த முடியுது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சனி பகவான் 4 இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். அதே மாதிரி நீங்கள் புறநகர் பகுதியில் ஏதாவது சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே போல் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அதெல்லாம் பாக்கி நிலுவத்தொகை இல்லாமல் உடனுக்குடன் செலுத்துறதும் ரொம்ப நல்லதுங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவானோட சேர்ந்து, அதனால் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உலகில் நல்லது ஒன்றே அறிவு,
தீயது ஒன்றே அறியாமையாகும். ஆமாங்க, எல்லா விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துல வேணாலும் யார் துணையும் இல்லாமல் நாம் போய் வரலாங்க. அதனால தாங்க நீங்கள் படித்து கொண்டே இருப்பீங்க. புத்தகங்களை மட்டும் இல்லாமல் மனிதர்களையும் நீங்கள் படித்து கொண்டிருப்பீங்க. வாழ்க்கையில் எப்பயுமே புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பழமையான சில புத்தகங்கள், சித்தர்கள் சொன்ன சில பொன்மொழிகள், வார்த்தைகள், பாடல்கள், இதையெல்லாம் விரும்பி படிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பாதக ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் நடக்கணும், அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையில் போய் உட்காரணும், நிரந்தர வேலையில் உட்கார்ந்தாங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரியான கவலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு தைரியம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் நாலாம் இடத்துல உட்கார்ந்து நாலா விதத்துலேயும் உங்களை பாடாபடுத்திட்டு தான் இருக்கிறாரு. அடுத்த மாதம் உடனடியாக அவர் மாறுறதுக்கு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து நிறைவேற தொடங்கிடுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சலுகைகள், அதிகாரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளையும் நீங்கள் சந்திக்கலாங்க, கேட்கலாங்க, எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல, சுப செலவுகள் உங்களுக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வெட்டு கத்தியை விட கத்தி பேசுபவர்களால் காயப்படுபவர்கள் மிக அதிகம். ஆமாங்க, சிலர்லாம் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அப்படியே சண்டை போடுவாங்கங்க, பெருசாக கத்தி கலாட்டா பண்ணுறவங்களாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சில நேரங்களில் சிவனேன்னு இருந்துருவீங்க, நமக்கும் ஒரு காலம் வரும், அப்போ எல்லாம் பேசிக்கலாம், இப்போ ஏதோ அவங்க காலமாக இருக்குது, இதில் போய் நாம ஏன் மாட்டிப்பான அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் திறமை இருந்தும் பொறுமையாக அடக்கமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்குன்னு வாய்ப்பு வரும்போது நாம் பேசிக்கலாம், என்னத்துக்கான அவசியமாக பேசிக்கிட்டு அப்படின்னு அமைதி காக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஏழரைச்சனியில் பாதச்சனையும் உங்களை ஒரு பக்கம் போட்டு புரட்டிக்கிட்டு தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் இருக்கிற குருவும் உங்களுக்கு நம்பிக்கையை குறைச்சிக்கிட்டே வராரு. நாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், அவர் 6ஆம் இடத்தில் ஸ்ட்ராங்காக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இவங்கெல்லாம் நமக்கு உதவுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தவங்க உதவி செய்ய மாட்டாங்க. அவங்கெல்லாம் நமக்கு எந்த பக்கம் உதவ போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தவங்க திடீர்னு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளியிலிருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேற்று மொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில தெரிந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இந்த சொத்து நல்ல விலைக்கு வித்தாச்சுன்னா இருக்கிற கடனெல்லாம் பைசல் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது முடிய மாட்டேங்குது. என்ன, நீங்களும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற சொத்து நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திர மாதம் பிறந்தவுடனே உங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் யோக பலன்கள் எல்லாமே அதிகரிக்க தொடங்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் இருக்குது, ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் இருக்குங்க.
உத்தியோகத்தில் இன்றைய தினம் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க மதியம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இன்றைக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, ஒருபோதும் ஒரு தவறும் செய்யாதவர், இதுவரை எந்த சாதனையும் செய்யவில்லை என்று அர்த்தம். ஆமாங்க, நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எத்தனை முறை தவறி விழுந்தாலும் மறுபடியும் தன்னுக்குத்தானே கை ஊன்றி கொண்டு தன் கையே தனக்குதவின்னு துள்ளி குதித்து எழுந்து வேற ஏதாவது நாம் சாதிச்சு காட்டணும் நினைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அடுத்தவங்க நிழலில் வாழறது, அடுத்தவங்க உதவி கேட்டு போய் வாசலில் நிற்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. அதனால தாங்க சுயமாக யோசிக்கக்கூடியவர்களாக எப்போதும் நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஏன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. குறிப்பாக நண்பகல் 12:41 வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே பரவாயில்ல, அதுக்கு பிறகு கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் சதயம் நட்சத்திரக்காரங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நண்பகலுக்குள் செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும், அதனால் விவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் வியாபார உத்தியோக வகையில் உங்களுடைய புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் கடந்த 2-3 நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்கும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி சந்தோஷமான சம்பவங்களையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:41 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கல்லெறிந்து மாளிகையை உடைத்தவர்களை விட சொல்லெறிந்து மனதை உடைத்தவர்கள்தான் அதிகம். ஆமாங்க, சிலர்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சி பேசுவாங்க. 10 வருஷமாக நெருக்கமாக பழகியிருக்கோம், ஆனால் திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாங்களேன்னு அந்த பேச்சை கேட்குறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நிதானமாக இருப்பீங்க. சின்ன சின்ன உதவிகள் செய்தவர்களுக்கு கூட பெரிய உதவிகள் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படியே ஒருத்தங்க மேலே கோபப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கடுமையான வார்த்தைகளால் அவங்கள காயப்படுத்தாமல் அந்த இடத்திலிருந்து மௌனமாக வெளியேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதனால தாங்க எதிரிகளும் பாராட்டும் அளவிற்கு நீங்கள் எப்பொழுதுமே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கீங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:41 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:42 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அப்படியே உருண்டு புரண்டு வந்தாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஓரளவு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனாலும் சந்திரா
ஜென்மாஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம். அடுத்தவங்க அந்தரங்க விஷயமும் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்களை பற்றி குத்தங்குறை சொல்கிறதுக்காக வராங்கன்னா அதெல்லாம் இங்கே ஏங்க பேசிக்கிட்டு, அவங்க கதை அவங்களோட, உங்கள் கதை உங்களோட, என் கதை என்னோட, நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு திருப்பி அனுப்புறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அடுத்தவங்களுடைய ரகசியத்தோடு வரக்கூடியவங்க உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சிட்டு போகிறதுக்காக தான் வருவாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது முதலீடுகளை இன்றைக்கி தவிர்த்துறது நல்லது. வழக்கமானதெல்லாம் இன்றைக்கி பரவாயில்ல, இருந்தாலும் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேருந்து கூட வேலை பார்க்குறவங்கள பகச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறவங்க, நல்லது கெட்டதுன்னா பகிர்ந்து கொள்கிறதுக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு தீப்பெட்டி போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார் ஒரு பெரிய சித்தர். உடனே அவருடைய சிஷ்ய கோடியில் ஒருத்தர் ஓடி வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு ஒரு தீப்பெட்டியை வாங்கிட்டு வராருங்க. ஏன்பா அந்த வெட்டும்புலி படம் போட்டிருக்கும்ல, அந்த தீப்பெட்டி வாங்கிட்டு வா, வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துடாத அப்படின்னு இந்த சித்தர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் தீப்பெட்டி ஒன்று வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாரு. உடனே சித்தர் வந்து அந்த தீப்பெட்டியை திறந்து அதில் தீக்குச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு. அந்த மருந்து இருக்குது பாருங்கள், அதாவது தீக்குச்சியில் இருக்கக்கூடிய நுனியில் அந்த எரியக்கூடிய பாஸ்பரஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான அமிலம், அது ஒரு மாதிரியான காரமானது. அது மட்டும் இல்லாமல் விஷத்தன்மை உடையது, பற்றி எரியக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய மருந்து இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று ஒன்றா எடுத்து வாயில் போட்டுகிட்டே இருக்கார். ஏதோ ரொம்ப சுண்டல் சாப்பிட்ற மாதிரி, வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி ஒன்று ஒன்றா உரித்து உரித்து அதை வாயில் போட்டு ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு சாப்பிட்டுருக்கார். இது தாங்க அந்த சித்தருடைய உணவு. ஒரு நாளைக்கு ஒரு தீப்பெட்டி அதை வாங்கிட்டு வந்து அந்த தீக்குச்சியில் இருக்கிற அந்த எரியக்கூடிய அந்த மருந்து இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவர் சாப்பிட்டதுனாலே அவருக்கு பேர் வந்து தீப்பெட்டி சாமி அப்படின்னு தான் அவரோட பேர். ஆனால் அவருடைய இயற்பெயர் என்ன, சுந்தர மகாலிங்க சுவாமி அப்படிங்கிறது தான் இந்த சித்தருடைய பெயருங்க. இந்த மகான் வந்து பூர்வீகம் வந்து அருப்புக்கோட்டைங்க. கிட்டத்தட்ட ஒரு 180 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மகான் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. கடுமையாக தவம் செய்யக்கூடியவங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா சதுரகிரி மலை இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் உட்காந்துருவார். அடர்ந்த காடு, இப்போவே தெரியும் உங்களுக்கு, இப்போ நீங்கள் போனால் கூட சதுரகிரி மலை வந்து எவ்வளோ அடர்ந்த காடாக இருக்குது. அதுவும் அதுக்கு மேலே தவசிப்பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அது இன்னும் ரொம்ப கடுமையாக இருக்கும். வனவிலங்குகள்லாம் இன்னமும் இருக்கிற இடம்தான் அது. அந்த காலத்தில் இன்னும் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 180 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே போய் கடுமையாக தவத்தில் இருப்பார். இருந்துட்டு வந்து தான் அப்புறம் இந்த தீப்பெட்டி மருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்கிறது. அவ்வளோ பெரிய கடுமையாக தவம் செய்திருக்கிறார் இந்த மகான். அதே மாதிரி நிறைய மூலிகைகள் ஆராய்ச்சியெல்லாம் அவங்க செய்திருக்காங்க. அந்த காட்டில் இருக்கும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பச்சலை, அந்த மூலிகை, அதெல்லாம் ஒன்று ஒன்றையும் வந்து எடுத்து பார்த்து இது எதுக்கெல்லாம் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது, இதை இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மக்களுக்கு எப்படிலாம் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மகான்கள் சித்தர்கள்லாம் 10 பைசா வாங்க மாட்டாங்க. அதாவது யாராவது விருப்பப்பட்டு ஏதாவது காசு கொடுத்தா கூட அதை அப்படியே அங்கே போட்டு போ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மகான் தான் இவர். அதனால் தன்னை நாடி வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய நாடியை பிடிச்சு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா உடனே கையால் கசக்கி ஒரு பச்சிலையை கொடுத்து, ஒரு கஷாயத்தை கொடுத்து, ஒரு லேகியத்தை கொடுத்து அந்த நிமிஷமே அந்த இடத்துலேயே அவருடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடியவராக இந்த மகான் வந்து இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, சித்த வைத்தியத்தில் நம்பர் ஒன்னாக இருந்திருக்கிறார். பெரிய கூட்டம் கூடும், ஆனால் அவருடைய கண்களை யாரும் நேராக பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தேஜஸ், அந்த மாதிரி ஒரு ஒளி மிகுந்த கண்களோட இந்த தீப்பெட்டி சுவாமிகள் இருந்திருக்கிறாங்க. எப்பயுமே ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. சிலர்லாம் வந்து உட்காந்துனா, என்னடா இதெல்லாம் பண்ணியா, அதுதான் இந்த மாதிரி வயிற்று வலியில் கஷ்டப்பட்டு இருக்க, இனிமேல் அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இருந்தாலும் நீ வந்துட்ட, உன்னோட நோயை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூலிகை எடுத்து கையில் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டவுடனே வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே விலகி போயிடும்.
ஒரு தெய்வீக சக்தி, ஒரு ஹீலிங் பவர் அவர் கையில் இருந்தது. அதே மாதிரி அவர் கொடுத்த மூலிகையும் வந்து மக்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மகான் வந்து முன்னாடியே தன்னுடைய முக்தி அடையக்கூடிய நாள்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா, அருப்புக்கோட்டையில் தேவாங்கர் கலைக்கல்லூரி வளாகத்தினுடைய பின்புறத்தில் பார்த்திங்கன்னா இந்த மகானுடைய சமாதி பீடம் அமைந்துள்ளது. இன்றைக்கும் நிறைய பேர் இங்கே வராங்க, இந்த ஜீவசமாதி முன்னால் உட்கார்றாங்க. நோய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இங்கே வந்துட்டு போன பிறகு மனசு நல்லா இருக்குதுங்க, உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் விலகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகானாகிய தீப்பெட்டி சுவாமி என்று சொல்லக்கூடிய சுந்தர மகாலிங்க சுவாமிகளின் ஜீவசமாதி சென்று வணங்குவோம், ஆரோக்கியமாகவும் இருப்போம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள் யோகிகள் தபசிகளின் அருளாசியால் உங்கள் விருப்பங்களெல்லாம் நிறைவேறும் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.